அவளுடைய கற்ப பத்தி உனக்கு தெரியாதரா? அவ பெய்யும் மழை பெய்யும், அவ அல்லாசாம் பண்டிகையில நெருப்புல மெரிப்பா, பொட்டு ஐயாது, மஞ்சள் முகத்தை விட்டு கலையாது. அவள உத்தமி, அவளை பத்தி நீ தப்பா பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரல, இதே கொலு மண்டபத்தில் இருந்த பேமானி பையன் உன்னை பத்தி என்ன நான் பேசினோம் தெரியுமா? சத்தா உடே பின்னான்றே, உங்க அம்மா அப்பத்தான பேசினான். சரியா, நைனா அம்மாவை பத்தி பேசலாம், தப்பு இல்ல, தனியா பேசிக்கலாம். பக்கத்துல கூச்சியால டன்லப் டயர் மாதிரி உட்கார வச்சுன்னு இவன் இஷ்டத்துக்கு பேசுறானே அம்மா. அவ கடகா சகாலத்து. சரி, நியாயமா இருந்தா இதெல்லாம் அவளை போய் சகாலத்தை எடுத்துக்கிறீன்னு நான் இப்படி சொல்றேன். என் தாய பைசவன, என் தாய தடுத்தாலும் சரி, சின்ன குண்ணிய சின்ன பின்னமா வெட்டல மாதிரி நான் விடுறதில்ல. சின்னயா மாடியா? நான் பெத்த மவனே. சின்னயாமா? நீ என் மாவங்கிறது உண்மைன்னா நீ கத்திரிக்காய் வெட்டுப்ப, நான் வெறும் கையோட போய் அந்த கைலாத்து கால மண்ணாப்பக்காக சொல்றியா? மௌன மனோகரா. என்ன மாடியா? நான் பெத்த மாளிகை. என்ன மாடியா? குடும்பத்துல பக்கத்துல வச்சு கும்மால் அடிக்கிறா நீ? மனோகரன் இட்லி பொங்கல் யார கேட்டு ஒப்பன ரூம் உள்ள வந்த நீ? மக்களுக்கு புரியுற மாதிரி அதே பாஷையில மூணு வேளையும் கரிசோறு மூக்கு பிடிக்க போடணும். யாருக்கு? எங்களுக்கு தான். இன்ன நாடகம் பாக்குறவங்களுக்கு படம் சொல்றோம். அப்படின்னா உங்களுக்குன்னா நானே சமைச்சு போட்டுருவேன். இப்போ நாடகம் முடிஞ்சதோ இல்லையோ, ஆளுக்கு 30 கையில வச்சு ஒரு அழுத்த அழுத்தணும். நாங்க மொத்தம் பொட்டிக்காரரோட 7 பேர் இருக்கோம். எந்த ஊருக்கு வந்தாலும் ரயில் சத்தம் மட்டும் தனி. நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே அம்மாவும் பிள்ளையுமா? புருஷம் புரிஞ்சாதீங்க. இவன் பேரு ரங்கமணி, என் பேரு கிட்டு. 20 வருஷமா ஜோடியா நடிக்கிறோம், தலைசேவை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை விட அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு அதிகமோ? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு இந்த கேள்விக்கு உங்களை நான் சும்மா விட்டேன். வேற எவனாவது கேட்டு இருந்தான்னா கண்ண லொடுக்குன்னு புடிங்க கையில குடுத்துட்டு இருப்பாங்க. எடுத்தா உள்ள கருப்பு முடி இருக்குங்க. அட வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா எனக்கு என்னங்க? நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், அங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையா நடிக்கணும். நாங்க ரெண்டே பேர். ரெண்டே பேர் காரிய கண்ட இடத்துல துப்புவோம். துப்பா விட மாட்டேன். ரெண்டு பேரும் நடிச்சு எடுப்பு விடுவாங்க நாடகம். வேற எவனும் பார்க்க மாட்டானு உங்க நாடகத்தை. வீட்டுக்குள்ள இல்ல நடக்குது. வீட்டுக்குள்ள
நீங்க கேட்ட மாதிரி மூணு வேளை கறிச்சோறு போடுவேன், கறி பிடிக்கலன்னா கோழியை கொடுப்பேன், பிச்சு பிச்சு தின்னுங்க, இந்த 30 ரூபாய கையில வச்சு அழுத்துவேன், நாடா முடிஞ்சு போகும்போது 500,000 சன்மானமா தருவேன். பிடிக்குதுங்களா உங்களுக்கு?